நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வயநாடு. வான்வழியே எடுக்கப்பட்ட காட்சிகள் நிலச்சரிவின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. இது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் கார்த்திகா. கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய நிலையில் விபத்து ஏற்பட்ட நாளிலிருந்து இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய ட்ரோன் காட்சிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். இது சூரல்மலை. சூரல்மலையில் விபத்து நடந்த அன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய ட்ரோன் காட்சி. இந்த காட்சிகளை பார்க்கும்போது தெரியுது, அந்த காட்டாற்று வெள்ளம் குறையாமல் போயிட்டுருக்கக்கூடிய அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடியுது. 8 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த சாலியாறு கிட்டத்தட்ட 100 மீட்டர் அளவுக்கு விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். விபத்து நடந்த உடனேயே மீட்பு படையினரால் போக முடிஞ்ச இடம் அப்படிங்கிறது சூரல்மலை தான் நம்மளால் பார்க்க முடியும். மீட்பு படையினர் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய காட்சி தான் இச்சூரல்மலையில் இருக்கக்கூடிய இந்த காட்சி. அடுத்ததாக 2 நாளைக்கு அப்புறமா இந்திய இராணுவத்தினரால் ஒரு இரும்பு பாலம் கட்டப்பட்டிருக்கு. இந்த இரும்பு பாலம் வழியாகத்தான் முண்டக்கையை அடைய முடியும். முண்டக்கையில் தான் அதிக பாதிப்பு இருக்குது அப்படின்னு அப்போ நமக்கு தகவல் கிடைச்சிருந்தது. அதனை தொடர்ந்து ஒரு இரும்பு பாலம் அமைச்சு இந்த பாலம் வழியாக மீட்பு படையினரும் கனரக வாகனங்களும் செல்லக்கூடிய ஒரு பாதையாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த பாதை வழியாக தான் முண்டக்கையை அடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்ன அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்கிறதுக்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இது 1ஆம் தேதி நடைபெற்ற ட்ரோன் விஷல்ஸ். இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது அட்டமலை. இந்த பகுதி தான் இப்போ நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் தான் முதல் நிலச்சரிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதியாக நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய வனப்பகுதியில் தான் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் அங்கே இருந்து தான் அட்டமலை, முண்டக்கை, அடுத்த சூரல்மலை வரைக்குமே பாதிப்புகள் நீண்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. அட்டமலையை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மொத்தமாகவே மண்ணுக்குள்ளே பதிஞ்சிட்டதாகவும் இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளை மீட்கிறது தான் மிகுந்த சவாலான பணியாகவும் பார்க்கப்படுது. தொடர்ந்து இங்கே மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது.